அனைவரும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நிச்சயமா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா எப்போ அவங்க அப்லோட் பண்ணாலும் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதே போல் இதைய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு வைத்திய முறை சொல்ல போகிறேன். சுத்த வைத்தியம். கண்ணன்ஜி அவர்களை வணங்கி அதில் அவர் அழகாக சொல்லுவார், ஆத்தா வாயை காப்பாற்று அப்படின்னு தான் அவர் மெயினாக சொல்லுவார். ஆத்தா வாயை காப்பாற்று. வாயை காப்பாற்றுன்னு என்ன அர்த்தங்க? வாயை இல்லை போடுறது எல்லாத்தையும் சரி, வாயிலேருந்து சொல்கிறதும் சரி, சொல் செயல் இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒரு எளிய ஒரு மருத்துவம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் அதாவது சளி, இருமல், காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் சரி, சுகர் உட்பட நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு மருத்துவத்தை பலவற்றுக்கு பயன்படுத்த முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய அருளாற்றலோடு, அவருடைய அனுமதியோடு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மிளகு, அதாவது பெப்பர் பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், கல்லுப்பு அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. டம்ளர், ஒரு டம்ளர் நீங்கள் இருக்கீங்க ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கொதிக்க வைங்க. கொதிச்சதையும் உப்பு, மிளகு, குறுமிளகுன்னு சொல்லுவீங்களா, கருப்பில் இருக்குங்களா, குறுமிளகு, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக போடுங்க, கொதிக்கட்டும். கொதித்து முடித்ததுக்கப்புறம் அதை மிதமான சூட்டில் அப்படியே வாயில் வச்சு ஒவ்வொரு சிப்பாக அப்படியே நல்லா சுவைத்து அருந்தணும். சரி, இது எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்லாம். காய்ச்சல் வந்துருச்சுனாலும் சாப்பிட்லாம். நீங்கள் காய்ச்சல் வந்தீங்க சாப்பிட்டா ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போட்ட எஃபெக்ட் அதில் இருக்கும், நீங்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தும். அதே மாதிரி சளி இருக்குது, இருமல் இருக்குங்க அப்படின்னா சாப்பிட்லாம். காய்ச்சல் வர மாதிரி இருக்குது சாப்பிட்லாம். காய்ச்சல் வந்து நல்லா போச்சு, எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு, புழு காய்ச்சல், என்னென்னமோ வைரஸ் காய்ச்சல், எந்த காய்ச்சலாக இருந்தாலும் இதை மூணு நேரம் நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க, எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் காலை 11 மணிக்கு கரெக்டாக, அந்த 11 மணிக்கு அந்த கணையம் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் பிளைன் சூப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பிளைன் சூப்பை நீங்கள் 11 மணிக்கு ரெகுலராக குடிச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு அது கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்கலாம், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பிட்டுட்டு இதை அப்படியே இது பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சுகர் குறையும். இது ஒரு அற்புதமான, இதுக்கு பேர் வந்து பிளைன் சூப்பு. இந்த பிளைன் சூப்பை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இல்லை எனக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம். தினமும் இரவும் கூட நீங்கள் இதையே குடிக்கலாம். இதுக்கு பேர் பிளைன் சூப்பு. காய்ச்சல், இருமல், சளி வரும்போதும் குடிக்கலாம், உங்களுக்கு சுகர் இருந்தாலும் நீங்கள் குடிக்கலாம். இது எப்போதெல்லாம் குடிக்க தோணுதோ அப்போல்லாம் குடிக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான குல்கோஸ்க்கு ஈக்குவலான ஒரு அற்புதமான மருத்துவம். வாழ்க வளமுடன்.